தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டையைச் சேர்ந்தவர் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கால்நடைகளுக்கு சித்த மூலிகை மருத்துவம் மிகுந்த பயனளிக்கும் என்பது இவரின் அசாத்தியமான நம்பிக்கை. பணி ஓய்வுக்கு பிறகும் கால்நடை சித்த மருத்துவ ஆய்வுகளில் ஈடுபட்டு கால்நடை வளர்ப்போருக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். தமிழ் சித்த மருத்துவ சிறப்புகளை உணர்ந்து நாட்டில் 12 மாநிலங்கள் கால்நடைகளுக்கு இந்த மருத்துவ முறையை பின்பற்றுவதாக புண்ணியமூர்த்தி கூறுகிறார். 2001 பாரம்பரிய மருத்துவர்களுடன் இணைந்து அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவருடைய கோட்பாடுகளையும் அவர்களோடு இணைந்து ஒரு டிப்ளமோ ஒன்று அதுக்காக படித்து மத்திய அரசினுடைய இதில் இதையே தொடர்ந்து பார்த்த பொழுது என்ன தெரிஞ்சுதுன்னா, நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் மிக சிறப்பானது. எப்போவுமே என்னென்னா, எதையும் செய்யும் பொழுது அரசு அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே தொடர்ந்து செயல்பட முடியும் என்பதை உணர்ந்து 2007 தமிழக அரசினுடைய ஒரு 18 லட்சம் ரூபாய் இந்த பார்ட்2 சொல்லக்கூடிய பகுதி 2 திட்டத்தின் கீழ் தஞ்சாவூரில் மரபுசார் மூலிகை மருத்துவம் அமைப்பதற்கு அவர்கள் வந்து மேடம் லீனா நாயர் அவர்கள் பொறுப்பில் இருக்கும்போது அதை அளித்தார்கள். அதுக்கடுத்து தொடர்ந்து வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் வந்து ஒரு 80 லட்சம் ரூபாயை ஒதுக்கி மடி நோய், சினைப்பிடிக்காமை, மற்ற ஈரல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்காக ஒதுக்கி அதை தொடர்ந்து இன்றும் அந்த பயிற்சி ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரத்தநாடு கல்லூரியில் நடக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வந்து 2016-17 இந்த வெற்றியை வந்து கோமாரி நோயில் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் 2013 இந்த சீரகம், வெந்தயம், மிளகு, பூண்டு, மஞ்சள், நாட்டு சர்க்கரை, தேங்காய் திருவள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தமிழகத்தினுடைய அனைத்து ஊடகங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பை பற்றி பேசினார்கள். அதன் காரணமாக தமிழக வேளாண் அந்த செயல்பாடு கருதி அறிவியல் அறிஞர் விருது வந்து 2013 வந்து எனக்கு வழங்கப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக, ஏன்னா அறிவியல் சார்ந்தது தான் இந்த மருத்துவம் என்பதை உறுதிப்படுத்தியது. அதுக்கு பிறகு 2016-17 வந்து தமிழக அரசினுடைய டானி என்ற ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்தார்கள் பிளானிங் கமிஷனில் திட்டக்குழு. அதில் மேடம் சாந்தா ஷீலா நாயர் அவர்கள் வந்து 13.72 கோடி ரூபாய் ஒதுக்கி மரபுசார் மூலிகை மருத்துவ மையம் அமைவதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் அதனுடைய ஆய்வகங்கள் பொருள் தயாரிப்பதற்குமான அந்த திட்டத்தை இப்பொழுது ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக்குழுவில் செயல்படுகிறது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தமிழ் சித்த மருத்துவ பாரம்பரியம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கும் இந்த உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக, பல நோய்களுக்கு மருத்துவ முறை வேறு எதையும் சார்ந்திராமல் தனித்து இயங்குகிறது. அந்த மருத்துவ முறை என்பது மடிநோய், மடி சார்ந்த பல நோய்கள், நச்சுயிர் நோய்கள், நுண்ணுயிர் நோய்கள், ஏன்னா கோமாரியும் லம்பிசிகின்ஸுடைய பெரிய மையம் வந்து இன்றைக்கி இந்தியா முழுவதும் மத்திய அரசே இது ஒரு இந்த மருத்துவத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை எல்லா மாநிலங்களும் அனுப்புகிற அளவுக்கு இந்த சித்த மருத்துவம் மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக எல்லோருக்கும் செய்வதற்கு இந்த 20 ஆண்டு கால ஆய்வு பயனளித்திருக்கிறது. சித்த மருத்துவம் ஒரு மிகுந்த ஒரு சிறப்பான கட்டமைப்பு கூடியது என்பதைத்தான் இதை காட்டுகிறது. யாராக இருந்தாலும் சித்த மருத்துவத்தை கையில் எடுப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உடல் நலம் காப்பது தனக்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கும் செய்ய முடியும் என்பதை நாம் பல சூழ்நிலைகளிலும் பல நேரங்களிலும் இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளிலும் மெய்ப்பித்திருக்கிறோம்.